Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு பாத்தீங்கன்னா நியூவா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி பத்தி தாங்க. அதாவது オリジナル நாட்டு பன்னீர் ரோஸ் செடி. இந்த ரோஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரபிக் பன்னீர்னு சொல்லி சொல்றாங்க. அத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த செடியில என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, இது எந்த மாதிரி பூக்கள் பூக்கும் சொல்லி தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோசஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் ரோஸ் செடினாலே இந்த பன்னீர் ரோஸ் செடி மட்டும்தாங்க இருந்து, காலப்போக்கில் தாங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான கலரில் ரோஸ் செடிகள் ஸ்டாக்ஸ் உருவாக்கி சேலுக்கு வந்திருக்கு. இருக்கிற ரோசஸ்லே அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு ரோஸ் செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடி தாங்க. இந்த ரோசஸ் தாங்க குல்கந்து செய்கிறதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய மருத்துவ குணங்களும் உடையதுங்க. மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு, அதாவது ஸ்கின் நல்லா பளபளப்பாகிறதுக்கு இந்த ரோசஸ் தாங்க நல்லா பவுடர் பண்ணி குளி போட்டவங்க. ரெண்டாவது, இந்த ரோஸ் டைரெக்டாகவே நம்ம சாப்பிட்லாங்க. இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தட், கட்டிங்ஸ் மெத்தட் ரெண்டு மெத்தட்லேயுமே உருவாங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கில் உருவான பிளான்ட் தாங்க நல்ல ஹெல்த்தி பிளான்ஸாக வந்திருக்கு. அதேமாரி இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சாலும் ஓப்பன் ஆகுங்க, நிலத்தில் வச்சாலும் ஓப்பன் ஆகும், ரெண்டு பிளேஸஸ்க்குமே நல்ல ஹெல்த்தியாக வரக்கூடியது. பட் எந்த மாதிரி பிளேசஸில் வச்சாலும் நல்ல அதிக வெயில் உள்ள இடங்களில் வச்சாதாங்க பிளான்ட் ஹெல்த்தியாக வளரும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. டெய்லியும் ஒரு முறை தண்ணீர், மாதத்தில் ரெண்டு முறை ஃபெர்டிலைசர் கொடுத்தாலே போதுங்க. அதிக அளவில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும். இன்றைக்கி இந்த ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் செடி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதேமாரி இந்த செடிகளுக்கு சாலிட் ஃபெர்டிலைசர் இல்லைங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர்னு தரலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள், அதை தண்ணிகளில் ஊற வச்சு அந்த தண்ணியை செடி கொடுத்தாலே போதுங்க, பிளான்ட் நல்லா ஸ்பீடாக க்ரோத் ஆகும், அதிக அளவில் பூக்கள் எடுக்கும். இது தவிர செடிகளுக்கு மீன் அமிலம், பஞ்சாமிலம், பஞ்சகாவியம், கற்பூர கரைசல் இந்த மாதிரி நம்ம வீடுகளில் ஆர்கானிக் மூலியமாக கிடைக்கிற நீர்க்கரைசல் தயார் பண்ணி செடிக்கு தெளித்தாலும் சரிங்க, மண்ணில் ஊற்றினாலும் பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். அதேமாதிரி இந்த செடிகள் பிளான்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரோ பேக்லேயே வைக்கலாம். க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 21+ க்ரோ பேக் அந்த சைஸில் வச்சிங்கனாலே போதுங்க, பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளரும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் செடி வந்திருக்குங்க. நிறைய பேர் இதை அரபிக் பன்னீர் ரோசஸ்ங்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த பிளான்ட்டும் இல்லைங்க, 5 வகையான பன்னீர் ரோசஸ், வெள்ளை பன்னீர், சிகப்பு பன்னீர், ஆந்திரா பன்னீர், சென்டட் பன்னீர் அண்ட் ஒரிஜினல் நாட்டு பன்னீர், இந்த 5 வகையான பன்னீர் ரோசஸுமே நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குங்க. வேணுங்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே வர நம்ம நர்சரி நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.